நினைஞ்சுங்க. அது ரொம்ப கடந்த காலத்தில் நிகழ்ந்தாலும் அந்த மாதிரி எடுத்து கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக எடுத்திருக்காங்க படம். நல்லா ஆ அதுவும் சூப்பராக இருந்துச்சு. நல்லா ஆ ஒர்க் இட் ஆகும் ஃபஸ்ட் ஆஃப். ஸோ நானும் சாக்ஸனோட ஃப்ரெண்ட் தான். ஸோ பட் அது பாசிபிள் இல்லை. யூனிவர்ஸில் எல்லாத்தையும் போய் எல்லா ஸ்க்ரீனும் காமிச்சிட்டாங்க. ப்ரீவியஸாக என்ன இருந்துச்சு அந்த எல்லாத்தையும் காமிச்சிட்டாங்க. ஸோ ஃபர்தராக இனிமேல் வரப்போகிறது என்னமோ புது யூனிவர்ஸாக தான் இருக்கும். ஸோ பழைய கண்டை நம்ம எதிர்பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளூ பீட்டில் அப்படின்ற பல யூனிவர்ஸ் அப்படியே கண்டினியூ ஆக போகுது. ஸோ வெயிட்டிங் ஃபார் தட். இல்லை அதை பற்றிலாம் புதுசாக காமிக்கல. ஃபுல்லாக நம்ம ப்ரீவியஸாக இருந்தது அடுத்து அப்கமிங் வரப்போகிறது அப்படிங்கிறது தான். அப்கமிங்னா ஃப்ளாஷ் சர்க்கிள்குள்ளே வரப்போகிறது தான். ஸோ ப்ளூ பீட்டில் அந்த மாதிரி அதுக்குள்ளலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். ஸோ கரண்ட்டாக என்ன இருந்துச்சு ப்ரீவியஸாக என்ன இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்தாங்க. ஸோ உண்மையிலே நல்லாயிருக்கு. என்ஜாய் சில்ட்ரன்ஸோட பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. ஆ ஆமாம் அது ட்ரெய்லர்லேயே போட்டாங்க ப்ரோ. டபுள் ஃப்ளாஷ் இருந்தாங்க. ரெண்டு ஃப்ளாஷும் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆ சூப்பர் கல் ஷாஷா கேள் வந்திருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. ஸோ கிளைமேக்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. ஃபைன். கிளைமேக்ஸில் மட்டும் கொஞ்சம் சிஜி கொஞ்சம் ஆவரேஜாக இருந்துச்சு. பட் ஓவரால் ஃபைன். யா நல்லா இருந்துச்சு. ஆ ஆக்ஷனும் கிடையாது. ஒரு என்டர்டெய்னர் தான். ஃபன் கண்டிப்பாக சில்ட்ரன்ஸோட ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். நல்லா என்டர்டெய்னர் மூவி. நல்லா இருந்துச்சு. உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட் ஆஃப் போனது தெரில. பட் செகண்ட் ஆஃபில் கொஞ்சம் சீரியஸாக கொண்டு போனாங்க. ஸ்டில் இஸ்ராமில் நல்லா மெயின்டைன் பண்ணியது. காமிக்கெல்லாம் நல்லா பண்ணியிருக்கு. யா கிளைமேக்ஸ் ஸ்பைலட்ஸ் மாதிரி ஆயிரும் எப்பவுமே சொன்னால் கிளைமேக்ஸில் தான் கொஞ்சம் எல்லா கேரக்டர்ஸும் வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. நல்லா ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. அது சிம்பிள் ப்ரோ. ரெண்டே ரெண்டு தான். அவங்க டபுள் ஆக்ஷன் எடுத்தாலும் எப்படி சொல்கிறது, ஒன்று வந்து டீனேஜ், இன்னொன்று வந்து மெச்சூர்ட் கை. கரண்ட்டில் ஃப்ளாஷ் உங்களுக்கு வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரெண்டு பேருமே ரெண்டு ஆக்டிங்குமே நல்லா தான் பண்ணிருக்கான். அதாவது எப்படி சொல்கிறது, சின்ன வயசு சின்ன கேரக்டர் புதுசாக உனக்கு பவர்ஸ் கிடச்சா என்ன ஆக்ட் பண்ணுவானோ அதே ஸ்டைல் ஒன்று, ஒன்று மெச்சூர்டான கேரக்டர். ஸோ அதனால் அதுக்கேற்றமே கரெக்டாக தான் ரெண்டு பேர்லேயும் பண்ணிருக்காங்க. ரெண்டு கேரக்டர் எடுத்து நல்லா தான் ஓடிருக்கு. பேட்மேன் ஃப்ளஷ் ஐ மீன் ஏற்கனவே இருக்க பேட்மேன் தான் ஒருத்தில் இருப்பாங்க. மற்றபடி மீதி எல்லாமே ஓல்ட் பேட்மேன் தான் இருப்பாங்க இதுலேயும். ரெண்டு சூப்பர் மேன் காமிக்கல, இது கடைசி ஒரு வரைக்கும் காமிக்கல. சூப்பர் கேர்ள் தான் காமிச்சிருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல். அது ஏன்னா வந்து ஜார் அடிக்கிறது அவங்க வேறு டைம் லைன் மாறினால சூப்பர் கேர்ள் தான் வந்து. யா ஆல்வேஸ் பக்கா எல்லாமே வந்து இப்போ கரெக்டாக இது பண்ணிருக்காங்க டைமே. ஓகே ஆமாம் இதுவே வராதுன்னு தான் நினச்சிது. பட் ஆனால் வந்துருச்சு. நல்லா இருக்கு. ஆனால் சீரியஸ்லி எனக்கு தெரிஞ்சு இதுக்கு அடுத்து இன்னும் கொஞ்சம் எடுத்துகிட்டு போவாங்க. சூப்பராக கரெக்டாக எங்கேஜ் பண்ணுவாங்க. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி இப்போ சொல்லியிருக்காங்க. இன்னும் இதில் கிளைமேக்ஸ்லேயுமே ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. ஸோ மேபி இதுலேயே இன்னொரு பாட் வராது சான்ஸ் நிறையவே இருக்கிறது. இன்னும் போஸ்ட் கிரிசினே வரல. அது அது எனக்கு தெரிஞ்சு இருக்கானே தெரியல. இவ்வளோ வெயிட் பண்ணி ஒன்றும் வரல சார் அந்த கிளம்பி வந்துட்டு. என்னண்ணா நல்லா இருக்குண்ணா, ரொம்ப சூப்பராக இருக்குண்ணா. படம் வந்து வந்து இந்த நம்ம நார்மல் கான்செப்ட் தானே. நம்ம வந்து டைம் ட்ராவல் பண்ணி போனால் மற்ற இது மாற்றினா மாறும்ல, அந்த கான்செப்ட் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அது எப்படி ஒரு சால்வ் பண்ணுறாங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து எண்டிங் மட்டும் கொஞ்சம் குழம்புது. ஏன்னா வித்தியாசமான வேறு இதுக்கு கான்செப்ட் கொண்டு போகிறாங்களே தவிர மற்றபடி தெளிவாக அது என்ன எத்தனை இதுக்கு முன்னாடி நம்ம என்ன தெரியுமோ அதே தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த டிசி டைப்பில் பண்ணியிருக்காங்க. இது ஏற்கனவே காமிக்ஸ்லேயும் வந்தது தான் சூப்பர் கேலா. ஸோ காலையில் வந்து நம்ம சூப்பர்மேனுக்கு கசின் இருப்பாங்க. ஸோ சூப்பர்மேன் ஃபஸ்ட்டு வருவார், கசின் அதுக்கப்புறம் வருவாங்களா. இங்கே டைம் ட்ராவல் பண்ணதுனால கசின் ஃபஸ்ட்டு வந்துட்டாங்க, சூப்பர்மேன் லேட்டாக வராப்பில் அப்படிங்கிறத கான்செப்ட்டு. இப்போ அவங்க ஃபஸ்ட்டே வந்ததுனால அவங்கள வந்து இவங்க அந்த ரஷ்யன்ஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சு இது பண்ணுற மாதிரி ஒரு கான்செப்ட். இது நார்மல் தானே. இது ஏற்கனவே வந்து காமிக்கில் வந்து புக்கில் வந்து சூப்பர்மேனை பண்ணியிருப்பாங்க. இவங்க வந்து சூப்பர் கேர்ள் வச்சு பண்ணிட்டாங்க. அதை ஆக்ஷன் நல்லா போணுச்சுண்ணா, ஃபன்னாக இருந்துச்சு, ஆக்ஷன் இருந்துச்சு. ஏன்னா இவர் வந்து காமெடி கலந்து பண்ணுற மாதிரி நம்ம இதில் மார்வல்ஸில் சொல்ல போனால் காமெடி ஆரங்க போனால் ஸ்பைடர்மேன் அந்த மாதிரி இவர் காமெடியாக பண்ணுவாப்பில், சீரியஸாக பண்ணுற ஆள் இல்லை. பேட்மேன் சூப்பர்மேன் இவங்களாம் சீரியஸ் இவர் பண்ண மாட்டாப்புல, சீரியஸ் காமெடியாக இருக்கும். அதான் இல்லை இல்லை இது அவ்வளோதான் நின்றோம். இதுக்கு மேலே வராது. இது வந்து தனி கான்செப்ட் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் கண்டினியூஸ் வராது. அதுக்கு இதுக்கு எந்த ஒரு சம்மந்தமே கொடுக்கல. அதோட இது மெரிஜாகிற மாதிரியோ இப்படி தான் வருங்கிற மாதிரி எந்த ஒரு இதுவுமே கிடையாது. தண்ணி படம் இது, இவருக்குனே தண்ணி படம். பரவாயில்ல நல்லா போச்சு. கிளைமேக்ஸில் கொஞ்சம் ஸ்லோவாகி வேறு மாதிரி முடிச்சிட்டாங்க. ஆ
ஆக்ஷன் சூப்பராக இருந்துச்சு. சூப்பர் கேளை கொண்டு வந்தாங்க, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆனால் திடீர்னு எடுத்துட்டாங்க. மொத்தமாக 4 கேரக்டர் தான். சூப்பர் மேன்லாம் வரமாட்டார், ஒண்டர் மேன்லாம் வரமாட்டாங்க. ஒண்டர் மேன் ஒரு சின்ன கேமியோ பண்ணிட்டு போயிடுவாங்க. வில்லன்ஸ் முதற்கொண்டு எல்லாருமே பேர். இதோட விதையை பார்த்தீங்கன்னா மேன் ஆஃப் ஸ்டீல் தான். மேன் ஆஃப் ஸ்டீல்லேருந்து வந்ததுலேருந்து அப்புறம் பேட்மேன் வந்தது. அதே பேட்மேனோட கண்டினியூலாம் இங்கே படத்தில் காட்டுறாங்க. மேஜராக இது யாருக்கு பிடிக்கும்னா, ஃப்ளாஷ் வந்து 2014 வந்தது சீரீஸாக. அது 2014 பார்க்குற அந்த பேரி ஆலன்ஸ் ஃபேன் கண்டிப்பாக இந்த படம் ஒரு நல்ல ஒரு பிக்கான பிக் ஸ்க்ரீனில் பார்க்குற விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும். நல்லா எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட்டு 3 சீசனில் இருக்க சீரீஸில் பார்த்த அந்த ஃபேன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் அந்த ட்விஸ்ட்டை இங்கே ரிவீல் பண்ணாமல் படத்தை அப்படி நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. சீரீஸோட கான்செப்ட் எடுத்து வந்து அனிமேஷனில் வந்து ஃப்ளாஷ்மேன் பாராடாக்ஸ்னு ஒன்று வந்திருக்கு. அந்த ஃப்ளாஷ்மேன் பாராடாக்ஸ் மூவியை வந்து இதில் கொண்டு வந்திருக்காங்க. கண்டிப்பாக வந்து இந்த ஒரு படம் எல்லாருக்குமே பிடிக்கும். ஒரு மார்வல் ஃபேன்ஸாக எடுத்துவாங்க, டிசி ஃபேன்ஸாக எடுத்துவாங்க. இப்போ மார்வலில் எப்படி நம்ம ஸ்பைடர்மேனுக்கு அயன்மேன் கைட் பண்ணுற மாதிரியோ அதேமாரி அதே ஹியூமரோட இந்த ஃப்ளாஷை வந்து நம்ம பேட்மேன் கைட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. படம் ஃபுல்லாக ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஹியூமராகவும் நல்லா என்டர்டைன்மெண்ட்டாக போகுது. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்குது. இந்த ஒரு எதிர்பார்க்கும்போது எதிர்பார்த்தும் வந்தாலும் சரி எதிர்பார்க்க வராலும் சரி படம் வந்து நல்ல ஒரு ட்ரீட். படம் நல்லா தியேட்டரில் பார்க்கலாம், அடுத்த ஷோவும் புக் பண்ணி போகலாம். அந்த அளவுக்கு இருக்குது. ஆக்சுவலாக பேட்மேன் வந்து இப்போ பென் அஃப்ளெக்டோட பேட்மேன் வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருச்சு. ஏன்னா சூப்பர்மேன் அளவுக்கு அடிக்கிற அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பேட்மேனு மறுபடியும் அந்த ஸ்க்ரீனில் பார்த்தது ரொம்ப பெரிய விஷயம். ப்ளஸ் நம்ம ரொம்ப விண்டேஜ் பேட்மேனான நம்ம மைக்கேல் கீட்டன் எடுத்துக்கோங்க. அவர் மறுபடியும் அவர் படத்தில் அவரோட ஆக்ஷன் சீக்வன்ஸ் கொடுத்துருக்க ரோல் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு பர்சன். அப்புறம் நம்ம சூப்பர் கேர்ள் அந்த ஷாசா செசல் வந்து அவங்க நம்ம பேட் கேர்ள்னு சாரி சூப்பர் கேர்ள் வந்து சீரியஸோட அப்படியே மிங்கிள் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. நல்லா போயிருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. படம் என்ன என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்குது. ஆக்ஷன் மட்டும் இல்லை, எமோஷனல்லையும் கலக்கியிருக்காரு அவர். அம்மா சென்டிமெண்ட்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. எல்லாருமே ஈஸியாக கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது படம். ஓகே அதான் என்னென்னா ஸ்டோரி ரிவீல் பண்ணக்கூடாது. பேட்மேன் அதான் அந்த டைம் ட்ராவல் தானே எல்லாமே. அதனால வந்து அந்த வர வர போர்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது படம். டீம் அப், அதான் டீம் அப். இதில் என்னென்னா நான் இவங்க பெரிய கேரக்டர் அதை மாதிரிலாம் இல்லாமல் ஈக்குவலாக கொடுத்துருக்காங்க. எல்லாம் டீம் ஒர்க் மாதிரி பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது அது பார்க்குறதுக்கு. அந்த விஷயம்லாம் சூப்பர் ஸ்ட்ரீட் மாதிரி இருக்குது. கண்டிப்பாக பிரதர், நான் போன இது வந்ததில்ல அது அதோட எனக்கு இது வந்து பெட்டராக தோணுது. ஈஸியாக புரியுது. எல்லாரும் ஒரு இப்போ தான் வந்து பார்க்க வராங்கன்னா கூட அவங்களுக்கு வந்து பிடிக்கும் அந்த மாதிரி இருக்குது படம். டைம் ட்ராவல் இல்லை, அது ஃபுல்லாக ரிவீல் பண்ணக்கூடாது. ரெண்டு ஃப்ளாஷ் தான். ஆக்ஷன் சீன்ஸ் தான் சூப்பராக இருந்தது. அது அண்ணா அந்த ஃபுல் பவரு அந்த லைட்னிங்கு அதெல்லாம் சூப்பராக இருந்தது. ஆமாம், டீனேஜ் நல்லா இருக்கு. அவர் மீட் பண்ணுற சீனே நல்லாயிருக்கும், அது ஃபன்னாக இருக்கும். அவர் மீட் பண்ணுறது அவர் நல்லாயிருக்கும். ஆனால் இதில் மேஜராக எதுனா அவங்க அம்மா காப்பாற்றுற சீன் தான். அந்த காப்பாற்றுற சீனில் போய் தான் இவர் எவ்வளோ பின்னாடி போயிட்டு ஒன்று அதான் சொல்லுவாங்கல்ல, ஒரு போய் சொன்னால் போய் சொல்லிட்டு அதேமாதிரி ஒன்று மாற்ற போயிட்டு மாற்றிக்கிட்டு அதேமாதிரி அதான் டைம் ட்ராவல் பார்க்குறவங்களுக்கு மார்வல் பார்த்தா இது புரியும். மார்வல் இருந்தால் ஃபுல்லாக டைம் ட்ராவல் பாதி போவோம். அதேமாதிரி இது பார்த்தா அந்த ஒன்று மாற்றதுனால எவ்வளோ பிரச்சனைங்க வருது, அடுத்து என்ன பிரச்சனைகள் வருதோ அதான் கதை ப்ரோ. ஆமாம் ரே, சொல்ல போனால் பேட்மேன் தான் அங்கே மாசே. எப்படி அவர் வயசானவராக காமிச்சாலும் சரி, அவர் எங்கே காமிச்சாலும் பேட்மேன் தான் அங்கே கெத்து. என்ன தான் மாறினாலும் பேட்மேனோட கெத்து போகவே இல்லை இதில். அவர் சும்மா அவர் எதுக்கு பக்கத்தில் அவர் டீம் ஆள் அந்த மாதிரிலாம் காமிக்கல. மேஜராக பேட்மேனே பூஸ்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க ப்ரோ. ஆமாம், டீம் நல்லா இருந்தது. சூப்பர்களில் காமிச்சிருக்கலாம், நல்லா இருந்தாங்க. இன்னும் கொஞ்சம் காமிச்சிருக்கலாம். ஆனால் அவங்க சீனும் நல்லா தான் இருந்தது, நல்லா கொடுத்துருந்தாங்க, பண்ணியிருந்தாங்க நல்லா தான். ஆனால் அவங்களை இன்னும் கொஞ்ச நேரம் காமிச்சிருக்கலாம். ஆனால் இதோட அவங்கள முடிச்சுற மாதிரி இருக்குது தெரில. இன்னொரு பாட்டு இன்னொன்று டைம் ட்ராவல் ஏதாவது வந்தால் வாய்ப்பு உண்டு அவங்க இன்னொரு படத்தில் வர்றதுக்கு. சூப்பர்மேன் வந்தார், ஆனால் எப்படி இந்த மாதிரி ஃப்யூச்சரில் போகும்போது சும்மா ஒரு கட் கட்டாக காட்டுற மாதிரி, ஆனால் ஃபுல்லாக வர மாதிரிலாம் இல்லை.